Hi, welcome. இந்த வீடியோல நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம் கூகுள் ஃபார்ம்ஸ்ல எப்படி வந்து ஆன்லைன் டெஸ்ட் கிரியேட் பார்க்கலாம் டைமரோட இந்த லாக்டவுன் டைம்ல டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் வந்துட்டு ரொம்பவே இருக்கும் ஆல்ரெடி நம்ம கூகுள் ஜாம்போர்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஸோ அந்த வீடியோல தான் வந்துட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆன்லைன் டெஸ்ட் கிரியேட் பண்ணுறது வித் டைமரோடன்னு சொல்லிட்டு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பார்க்கறதுக்கு பெல் அக்கௌன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கூகுள் அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க சைன்இன் பண்ணிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க கூகுள் ஃபார்ம்ஸ் சொல்லிட்டு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பர்சனல் இருக்கு இல்லையா இதை வந்து நான் கிளிக் பண்றேன் கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் இங்க பாருங்க ஃபார்ம் நான் நேம் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் வேலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் கொஷின்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா அது க்ளிக் பண்ணும் ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம குஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணோம் ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள் இங்கே குஷஸ் இருக்கு இல்லையா அது கிளிக் பண்ணுங்கள் மேக் திஸ் ஆஸ் குஸ் இதை நான் கிளிக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதாவது சப்மிட் பண்ண உடனே வந்துட்டு கிரேட் ரிலீஸ் பண்ணணுன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் மேனுவலாக ரிவ்யூ பண்ணணுன்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதை நான் சேவ் பண்ணிடுறேன் திருப்பி நான் வந்து செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் இங்கே ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா கலெக்ட் இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இமெயில் அட்ரஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கும் இதுவும் நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்வைஸ் இன் லிமிட் டு ஒன் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இது நம்ம எதுக்கு பண்ணுறோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு டைம் தான் வந்து டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தான் வந்து நான் அதை கிளிக் பண்ணியிருக்கேன் லிமிட் டு ஒன் ரெஸ்பான்ஸ் இதை நான் வந்துட்டு சேவ் கொடுத்துட்றேன் இங்கே வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியுது இல்லைங்களா இமெயில் அட்ரஸ் வந்து கம்பல்சரியாக வந்து கெப் பண்ணும் இந்த செட்டிங்ஸ் வேணால் நம்ம எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஆட் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ வந்து நான் நேமும் ரோல் நம்பரும் வந்துட்டு கெப் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் இது வந்து நான் ரெக்வைட் கொடுக்குறேன் ஸோ கம்பல்சரிங்கிறதுக்கு நீங்கள் ரெக்வைர்ட் கொடுக்கணும் இன்னொரு கொஷின் ஆட் பண்ணுறேன் ஸோ ரோல் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெக்வைட் கொடுத்துட்றேன் இது இப்போ நான் நியூ செக்ஷன் ஆட் பண்ணால் இங்கே பாருங்கள் ஆட் செக்ஷன் இந்த படன் வந்து யூஸ் பண்ணுங்கள் நியூ செக்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் கொஷின்ஸ் இப்போ ஆட் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து நான் கொஷின்ஸ் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு மெனி வல்ஸுன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் நான் வந்து ஆன்சர் கொடுக்க போகிறேன் இல்லையா மல்டிபிள் சாய்ஸஸ் கொடுக்க போகிறேன் மல்டிபிள் சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் ஹோ மெனி வந்து நான் இப்போ கொடுத்துருக்கேன் இதுக்கு ஆன்சர் கீழே வந்து நீங்கள் கொடுக்கணும் இங்கே பாருங்கள் ஆன்சர் கீ இருக்கு இல்லையா நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஹவு மெனி வவுல்ஸ்க்கு ஃபைவ் இந்த கொஷினுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் இந்த பர்டிகுலர் கொஷின்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து அலகேட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கொடுத்துருங்க டன் கொடுத்துருங்க ஸோ நீங்கள் கீயும் கொடுத்துட்டீங்க இந்த கொஷினுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க இது மாதிரி நீங்கள் ஃபார்மில் எத்தனை கொஷின் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நியூ கொஷின் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் கொஷின் கிளிக் பண்ணிக்கலாம் நியூ செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் நியூ செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து இம்போர்ட் கூட பண்ணிக்கலாம் வேறு ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு டைட்டில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எக்ஸாம்பிள் நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேணாம் வந்துட்டு டெலிட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்க முடியும் ஈவன் வீடியோ கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் ஈவன் கொஷின்ஸில் கூட நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கே ஒரு கொஷின்ஸ் வந்து நான் ஆட் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கொஷினில் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணி ஒரு இமேஜில் வந்து ஆட் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன் ஸோ ஒரு இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அதை வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொஷின்ஸில் வந்து இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரியே வந்துட்டு ஆப்ஷன்ஸ்லேயும் வந்துட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் பாருங்கள் ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இஸ் திஸ்னு கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக இது கொடுக்குறேன் கீ வந்து நீங்கள் கொடுத்துடணும் கீயும் பாயிண்ட்ஸும் வந்து நீங்கள் வந்துட்டு அசைன் பண்ணிடணும் ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா டன் கொடுத்துட்றேன் கூகுள் ஃபார்ம் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லாம் இங்கே பாருங்கள் நீங்கள் ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் தீம்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்க கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஃபோன் ஸ்டைல் இருக்கு இல்லையா இதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ பாருங்க இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் ஸோ மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரிவியூ பாத்துக்க முடியும் இந்த ஃபார்ம் வந்துட்டு கிரியேட் பண்ணோடனே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபீல்ஸ் வந்து நான் மேண்டேட்டரி கொடுத்துருக்கேன் இது ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தா மட்டுமே வந்து கொஸ்டின் வந்து விசிபிள் ஆகும் ஸோ இது மாதிரி நம்ம எப்படி வேணுமோ வந்து கொடுத்துக்கலாம் இப்போ எப்படி நம்ம டைமர் செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மோர் ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் ஆட்சான் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து நீங்கள் குவில்கோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும் ஸோ பாருங்க குல்கோ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் நார்மலாக இன்ஸ்டால் கொடுக்குறேன் இது வந்து டிரைவ் ஆக்சஸ் பர்மிஷன்ஸ் கேட்கும் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து பர்மிஷன் கேட்கும் நான் வந்து அலோ கொடுத்துட்றேன் ஸோ பாருங்கள் இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஆட்ஸ் ஆன்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்களுக்கு வரணும்னா இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாலே உங்களுக்கு வந்து வந்துடும் இதை நான் க்ளிக் பண்ணுறேன் இப்போது இங்கே பாருங்கள் குல்கோ இருக்கு இல்லையா நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் வந்து இங்கே கான்ஃபிகர் ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்காது ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் ஆப்ஷன் வந்து இருந்துச்சுன்னா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா குல்கோ வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க ஒருவேளை ஆப்ஷன் வரலனா இன்னொரு டேப்லெட் வந்து நீங்கள் குல்கோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஜென்ரலாக உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து ஜென்ரலாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குவிகோவில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க நம்ம ஃபர்ஸ்ட் டேம் லாஸ்ட் டேமெலாம் கொடுத்துட்டு ஜென்ரலாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம்னே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்யூர் டோக்கனு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டோக்கனை வந்து நம்ம காப்பி பண்ணி அந்த கூகுள் ஃபார்மில் வந்து கொடுக்கணும் காப்பி பண்ணிக்கோங்க நான் வந்து காப்பி பண்ணிட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் ஆசான் க்ளிக் பண்ணுறேன் குல்கோ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் கான்ஃபிகர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஒருவேளை கான்ஃபிகர் ஆப்ஷன் வந்து வரலன்னா வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஆப்ஷன் வந்துடும் இதை கிளிக் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் குல்கோ வந்து இங்கே ஓப்பன் ஆகுது ஸோ இங்கே காப்பி பண்ணதை இங்கே அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் கனெக்ட் ஸோ பாருங்கள் எனேபிள்லாம் கொடுக்குறேன் இப்போது ஸோ இந்த ஃபார்முக்கு வந்து நம்ம குல்கோ வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ பாருங்கள் எனேபிள் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ குல்கோன் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன் இங்கே ஃபஸ்ட்டு கூகுள் ஃபார்ம் அட் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் கிரியேட் டெஸ்ட் இருக்கு இல்லையா நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் ஆட்டோ க்ளோஸ் கொடுக்குறேன் டைம் ஓவரானனே வந்துட்டு ஆட்டோ க்ளோஸ் ஆகிடும் எக்ஸாம்பிள் நம்ம டைம் டியூரேஷன் எவ்வளோ வேணுமே எக்ஸாமுக்கு அதை நம்ம கொடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸாம் கொடுக்குறேன் டைம் ஓவரானன்னு வந்துட்டு ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்புறமே சப்மிட் உடனே வந்து ஸ்கோர் வந்துட்டு பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே நான் எனேபிள் கொடுத்துக்கிறேன் நான் வந்து கிரியேட் கொடுத்துறேன் இப்போ நம்ம இமெயில் ஐடி கொடுத்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மெயில் பண்ணிடலாம் ஸோ மெயில் பண்ணிட்டு அவங்க பர்சனல் இமெயில் ஐடிக்கு போயிடும் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு க்ளிக் பண்ணி வந்து டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணுறேன் ஸோ காப்பி பண்ணிட்டு இப்போ நான் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அட்டன்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த யுஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒன்று வந்து கரெக்டாக பண்ணுறேன் ஒன்று வந்து நான் தப்பாக பண்ணுறேன் இதை நான் வந்து இப்போ சப்மிட் பண்ணிடுறேன் உடனே வந்து நம்ம ஸ்கோர் வந்து பார்த்துக்க முடியும் ஸோ உடனே வந்து நான் ஸ்கோர் பார்த்துக்கலாம் ஃபார்மில் பாருங்கள் நம்ம ரெஸ்பான்ஸஸ் வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து டெஸ்ட் அட்டன்ட் பண்ண இல்லையா ஸோ நாம தான் டெஸ்ட் அட்டன் பண்ணோம் ஸோ நம்ம வந்து நம்ம பார்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மெயில் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து மெயில் ஐடியிலேருந்து டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம செட்டிங்ஸில் ஆல்ரெடி வந்துட்டு லிமிட் டூ ஒன் அட்டம்புட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு டைம் தான் வந்து நம்ம டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்